ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனோடு கூட மாத்திரம் அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இன்னைக்கு நான் பேச விரும்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா சியோன் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம். வேதத்துல கூட வாசிக்க முடியும், சங்கீத பகுதிகளில நம்ம வாசிக்க முடியும், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எசியால நம்ம வாசிக்க முடியும், சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சியோன் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். பாருங்க ஆண்டவர் பாருங்க, அந்த அதான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். சியோன்றது நம்ம தான், நம்மளை பார்த்த ஆண்டவர் எங்களுக்கு இறங்குங்கப்பா, சியோன் பிள்ளைகள் நாங்க, சியோன் சியோன்றா சியோனுடைய தெய்வமாகிய உங்களுடைய பிள்ளைகள் நாங்க, நாங்க என்ன எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இறங்குங்க. நீங்க இறங்குற காலமும் குறித்த நேரமும் இதுதான்ப்பா, எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. நம்ம கூட ஆண்டவனுக்கு இயேசுப்பா எங்களுக்கு இறங்குங்கப்பா, இதுதான்ப்பா குறித்த நேரம், இதுதான்ப்பா குறித்த காலம், இறங்குங்க அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமா ஆண்டவர் இறக்கம் செய்வார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாங்க இந்த வார்த்தையின் மூலமாக அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.